ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சுபகிருது புத்தாண்டு ராசி பலன்கள். சுபகிருது வருஷம் பிறந்துட்டது. சுபகிருது என்று சொன்னாலே நல்ல செயல் என்றது அர்த்தம். அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த சுபகிருது வருடம் அமைகின்றது. மற்ற வருடங்களோடு ஒப்புடைக்கலை, அதாவது கடந்த ரெண்டு மூன்று வருஷங்களோட ஒப்புடைக்கலை. கண்டிப்பாக இந்த சுபகிருது வருடம் பலவிதமான நன்மைகளை எல்லா ராசிக்காரருக்குமே பெரிய அளவு தீமைகள் இல்லாமல் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு நன்மை தரக்கூடிய ஆண்டாகவே இந்த சுபகிருது ஆண்டு அமைந்துள்ளது. இப்போ நாங்கள் ராசி பலனை பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் பொதுவாக இந்த வருஷத்திற்குண்டான ஜாதகம் சரியாக 7:50 நேற்று 7:50 வருஷம் பிறந்தது. அந்த 7:50 ஒரு ஜாதகத்தை, ஒரு குழந்தை பிறந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை கணித்தா அந்த ஜாதகத்தை வச்சுத்தான் இந்த வருஷம் பூராக எங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்க போதும். 12 ராசிக்காரர்களுக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சுபகிருது வருடம் என்ன செய்ய போகின்றது, நேற்று பொதுவான பலனை பார்த்தோம். இந்த முறை தனிப்பட்ட ராசிக்கு என்னென்ன செய்ய போதுன்னு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்தான் முக்கியமானது, அதை வச்சு தான் துல்லியமான பலன்களை கணிக்க முடியும். இது கோச்சாரம் என்பது ஒரு பொதுவான பலன், தசாபுத்தின்னு வருது, அதுவும் தனிப்பட்டது. அந்த தசாபுத்தி நன்றாக இருந்தால், உங்களுடைய ஜாதகம் நன்றாக இருந்தால், நாங்கள் இதில் கூடாதுன்னு சொல்வது கூட நிறைய குறைஞ்சி நல்லதுகள் நடக்க வாய்ப்புண்டும். அதே நேரத்தில் நாங்கள் நல்ல பலன்களை சொல்லும் பொழுதும் உங்களுடைய தசாபுத்தியோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமோ மோசமாக இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் குறைவாகவே நடக்கும். முக்கியமானது உங்களுடைய தசாபுத்தியும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் தான் முக்கியம். அதை வச்சுத்தான் துல்லியமான பலனை கூற முடியுமே தவிர நாங்கள் சொல்லக்கூடிய கோச்சார பலன் மிகவும் பொதுவானது. சரி, இந்த சுபகிருத வருஷத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன நல்லது நடக்க போகுது, என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, முதல்ல நீங்கள் கண்கண்ட தெய்வம் சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய ராசியிலே உச்ச நிலைமையில் சூரியன் பிரகாசம் செய்து கொண்டு இருக்கின்றார். சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் செஞ்ச மேசத்துக்கு சூரியன் வாரதத்தை நாங்கள் வருஷப்பிறப்புன்றே சொல்லுறது. அப்போ மேசத்தில் சூரியன் உச்சத்தில் நல்லாட்சி புரிந்து கொண்டு இருக்கின்றார், நல்ல நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் முதல்ல நீங்கள் சூரியனை வழிபட்டால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகள் குறையும், உங்களுக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் மேலும் மேலும் நன்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சூரிய வழிபாடை செய்யுங்கள். நான் தனியொரு எபிசோட் சொல்லியிருக்கேன், சூரியனுக்கு உண்டான 12 மந்திரங்களை சொல்லி சூரியனை கும்பிட்றது. தலைக்கு மேலே கையை தூக்கி கொள்ளுங்கோ, சூரிய வெளிச்சம் உங்களோட உடம்பில் படணும். கிழக்கு நோக்கி நின்று கொள்ளுங்கோ, காலில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொள்ளுங்கோ. சூரியனை வழிபாடு செய்தால் மேஷ ராசிக்காரர்கள் இரட்டிப்பாக நல்ல பலனை அடைவீர்கள், அதில் சந்தேகமே இல்லை. ரெண்டாவது, அப்பாவோட சண்டை பிடிக்கக்கூடாது, தந்தையை பகைக்கக்கூடாது, பெற்றோர்களை அனுசரித்து நடவுங்கள். என்ன, சூரியன் தான் தந்தைக்கு அதிபதி. அதனால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பகை வரலாம், அதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கோ. பெற்றோர்கள் என்பது எங்களுக்கு முக்கியமான, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வது, மாதா பிதா ரொம்ப முக்கியமானவர்கள், அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது, அவர்களுடைய மனம் நோகும்படி நடக்கக்கூடாது, அவர்களை கவலைப்பட வைக்கக்கூடாது, அவர்கள் மகிழக்கூடிய விதத்தை செய்யுங்கோ. புது வருஷத்தன்றைக்கு பெற்றோர்களுடைய பாதத்தை பணிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சுபகிருது வருடம் அமைந்துள்ளது. எதிர்பார்த்த பதவி, பட்டம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே. சூரியன் நல்லா இருக்கிறார். எதிர்பார்த்த பதவி, நல்ல பதவி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள், கஷ்டப்படுறேன் ஐயா, நிறைய வேலை செய்கிறேன், எனக்கு கீழே உள்ளவனெல்லாம் மேலே போயிட்டான், எனக்கு பதவி இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையும். சம்பள உயர்வு இல்லையேன்னு யோசித்தாக்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஆண்டாக இருக்கிற, ஏனென்றால் 10வது வீட்டில் சனீஸ்வரன் இருந்தாலே பதவி உயர்வு, கர்மக்காரகன் சனி 10ல் இருந்தால் நல்ல பதவி கிடைக்கும். Magic Olo, கிஸ்ட் இடமிருந்து மட்டுமே.
ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் வர்த்தகம்னு நாங்கள் சொல்றோம். இதில பிரம்மாண்டமான சாதனை படைக்கக்கூடிய ஆண்டா மேஷ ராசிக்காரர்கள் ஆன்லைன் வர்த்தகத்துல ரொம்ப நுண்ணிப்பா இருந்தீர்கள்ன்றா பெரிய சாதனை படைக்கலாம். மருத்துவத்துல முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக மருத்துவ துறையில பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிகள் அடையும். அச்சு தொழில் செய்யக்கூடியவர்கள் பிரிண்டிங் இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சுபகிரத வருடம் நல்ல வருஷம். அதனால் அது சம்பந்தமான தொழிலை நீங்கள் விருத்தி செய்ய பாருங்க. கல்வி சம்பந்தமான கல்வி தொடர்புடைய புஸ்தகம் பேனு பென்சில் கொப்பி இந்த மாதிரி கல்வியோட தொடர்புடைய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பொதுவாக ஸ்டேஷனரிஸ்ன்னு சொல்லுவோமே ஸ்டேஷனரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் சுபகிரத வருடத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய கல்வியில் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நவீனத்துவம் வாய்ந்த பொருட்கள் ஃபோனாக இருக்கலாம் கம்ப்யூட்டராக இருக்கலாம் லேப்டாப்பாக இருக்கலாம் ஐபேட்டாக இருக்கலாம் இந்த மாதிரியான தொழிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு தொழிலுக்கு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று யோசிச்சு கொண்டு இருந்தீங்கண்டா காலம் இப்போ சரியாக இருக்குது சனி பத்தில் இருக்கிறார் சுப விரயங்கள் நடக்கும் அது இது முதலீடாக இருந்துட்டு போகட்டும். சின்ன சின்ன முதலீடு பெரிய அளவில் சின்ன சின்ன முதலீடுகள் செய்வதற்கு உகந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில் ரியல் எஸ்டேட் காணி அசையாத சொத்துக்கள் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் சுபகிரத வருடம் ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் சாதனை செய்ய முடியும். குடும்ப பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடு கருத்து முரண்பாடு இதெல்லாம் முழுமையாக நீங்கக்கூடிய ஆண்டாக மேஷ ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சுள்ளது. குடும்பத்தில் சிக்கல் இருந்தால் மனுஷனுக்கு நிம்மதியே இல்லை தேவையில்லாத பிரச்சனை. மூன்றாவது மனிதர்கள் உங்களையும் அவனையும் சண்டை மூட்டிட்டு மூட்டினவன் தப்பிடுவான் அவன் அங்கே சந்தோஷமாக இருப்பான் நாங்கள் சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சகோதரர்களுக்கிடையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதுவும் பிற் சகோதரத்தினால் உங்களுக்கு பிரச்சனை வரலாம் கருத்து முரண்பாடு ஏற்படலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன கருத்து முரண்பாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அடுத்தது வம்பு வழக்கில் கவனமாக இருங்கோ. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாதீங்கோ. எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போகிறேன் கேஸுக்கு போகிறேன் போலீஸுக்கு போகிறேன்னு நிற்காதீங்கோ. பிரச்சனைகள் விலைக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து நடங்கோ. காலம் சரியில்லை கொஞ்சம் சமாளித்து போங்கோ. கொஞ்சம் அமைதியாக இருங்கோ. சிரித்த முகத்தோடு இருங்கோ. பொறுமையாக இருங்கோ. பிரச்சனை முடிஞ்சிடும். அந்த நேரம் நீங்கள் வாயை வச்சா தான் பிரச்சனை. அந்த நேரம் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டீங்கள்டா பிரச்சனைகளே உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும். அதில் கவனமாக இருங்கோ. வீடு வாகனம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவர்கள் அதையெல்லாம் வாங்க சுப விரயம் நடக்கப்போகுது. நல்ல விஷயத்துக்காக ஒரு செலவு திருமணத்துக்காக ஒரு செலவு 12 குரு இருந்தால் ஒரு செலவு வரும். ஆனால் அது நல்ல விஷயத்துக்கான செலவு. ஒரு வாகனம் வாங்கிறது ஒரு வீடு கட்டுறது வியாபாரத்தில் முதலீடு போடுறது பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது பிரசவத்துக்காக செலவு செய்கிறது ருதுசாந்தி செய்கிறது இந்த மாதிரி ஓமங்கள் யாகங்கள் செய்கிறது கோயிலுக்கு திருப்பணி செய்கிறது இதெல்லாம் சுப விரயம். குரு பகவான் உங்களுக்கு 12 இருக்கிறதுனால சுப விரயம் நடைபெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அதனால் திருமண செலவு அது வந்து ஒரு சுப விரயம் திருமணத்துக்காக செலவு செய்கிறது. அதே நேரத்தில் ராகு கேது சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தை முழுமையாக தவிர்த்துடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிஞ்ச அளவு உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி முடிஞ்ச அளவு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளுங்க. முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து நடங்கோ. முடிஞ்ச அளவு பொறுமையாக இருங்கோ. முடிஞ்ச அளவு சமாளிக்க பாருங்கோ. சண்டை பிடிக்கிறதல்ல வீரம் அதை சமாளிக்கிறது தான் வீரம். சண்டை பிடிச்சிட்டேன் அடிச்சிட்டேன் என் கோபத்தை தீர்த்துட்டேன்னு அதல்ல பொறுமையாக இருக்கிறது தான் விசேஷம். அதுதான் ஒருத்தனுடைய சாமர்த்தியம் விட்டு கொடுத்து நடக்கிறதும் பொறுமையாக இருக்கிறதுமே தவிர வார்த்தைகள்னால் மற்றவர்களை காயப்படுத்திட்டு நான் பெரிய கட்டிக்காரன் என்று சொல்ல உங்களுக்கு முடியாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். வெளிநாட்டு யோகம் இருக்குது விசாவால் பிரச்சனை வரலாம் வரி கட்டல் என்ற பிரச்சனை வரலாம். வெளிநாட்டில் வாழக்கூடிய இலங்கையர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் வாழ்கிறது இந்த மாதிரியான யோகம் உண்டு. அதே நேரத்தில் கல்வியிலையும் முன்னேற்றம் காணப்படும்.
மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இந்த சுப கிரக வரலாறு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்